புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆன்மீகம், எது ஆன்மீகங்க? இப்போ மகாவிஷ்ணு போன்ற ஒரு நபர் ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதி ஆன்மீகத்தை பரப்புறாருன்றதுக்காக இதை போல அவருக்கு குடும்ப பண்ணி அநியாய அக்கிரம பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ஆன்மீகத்தை பரப்புறது குற்றம் அல்ல. அந்த குற்றத்தை செய்த காரணத்திற்காகத்தான் மகாவிஷ்ணு தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டார் என்பது போல ஒரு கட்டு கட்டின்னு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி கட்டுக்கட்டான கம்பி கதைகளை கட்டுறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தை பரப்புவது தப்பு கிடையாது. ஆன்மீகம் என்கின்ற பெயரில் அரைவை காட்டுத்தனத்தையும் மூட நம்பிக்கையும் பரப்புவதுதான் தவறு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. அந்த தவறை அவர் செய்த காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு பாருங்க, அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்காக இந்த ஜென்மத்தில் அவருக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தானாக நடக்குதா இல்லை யாராவது சரி வேலை பண்ணி செட்டப் பண்ணி பண்ணுறாங்களா? இல்லைங்களே, இதெல்லாம் பூர்வ ஜென்ம பாவ பலன்கள், கர்ம வினைகள் கிடைக்குது. கிடைக்கட்டும், பரவாயில்ல. இப்போ ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த ஆன்மீகம் என்கின்ற பெயராலேயே பூர்வ ஜென்ம பாவ பலன்கள், கர்ம வினைகள், இது எல்லாமே யாகத்தின் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிற பாவத்தையே யாகத்தில் போட்டு பொசுக்க முடியும். அதுவும் பாருங்க, ஒருவருக்கு வருகின்ற பாவத்தை யாகத்தில் போட்டு பொசுக்கணும்னு சொன்னால் மற்றவா வேற யாராலையும் முடியாது. ஒரே ஒரு கூட்டத்தால் மட்டும்தான் முடியும். அடுத்தவங்களுக்கு வருகின்ற பாவத்தையே யாகத்தில் போட்டு அவங்களோட பவரை வச்சு பொசுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆன்மீகத்தின் மூலமாக வருகின்ற பவருங்க. இப்படி ஆன்மீகத்தின் மூலமாக வருகின்ற பவர் பவர்னு சொல்லி அந்த ஆன்மீகத்தின் பெயராலேயே காலங்காலமாக எப்பேற்பட்ட கட்டுக்கட்டான கட்டு கம்பி கதைகள்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த காணொளி மூலமாக நினைவுபடுத்துவதற்காக ஜஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக். எதுக்காக ஃப்ளாஷ்பேக் தெரியுங்களா? மகாவிஷ்ணு என்கின்ற மக்கிய விஷ்ணு, நேற்றைய தினம் பதிவு செய்த ஒரு காணொலியில் ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருந்தார். மக்கிய விஷணுன்னு சொல்லாதீங்க, அவர் மங்கிய விஷமின்னு சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கட்டும், தப்பு கிடையாது. மங்கிய விஷம் இருக்கார் இல்லைங்களா, அவரையும் ஒரு ஆன்மீகவாதியும் நம்பி ஃபாலோ பண்ணுற கூட்டம் இருக்கு இல்லைங்களா. அந்த கூட்டம் காலங்காலமாக இதை போல கதையை நம்பியே வாழற கூட்டம்ன்றதுக்காகத்தான் இந்த ஃப்ளாஷ்பேக் நினைவூட்டல். முன்னாடிலாம் சன் டிவியில் இந்த வாரம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட வாரம், ஒரு குறிப்பிட்ட இயக்குநரோட வாரம், இதை போல சன் டிவியில் தலைப்பு வச்சு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இவர்களோட வாரம் கேட்கப்படாது. இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு. ஏன்னு கேட்டாலே, ஏன்னு எதிர்த்து கேள்வி கேட்டாலே சமூகம் கெட்டு போயிடும். பெரியவா ஒன்னு சொன்னா கேட்கணும். ஏன்னு எது கேட்கணும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது வந்து அறிவு கிடையாது. ஏன்னு கேட்க கூடாது. எது சொன்னாலும் தலைய தலைய ஆட்டி கணத்துல போய் உழுன்னு சொன்ன கூட போய் ஊந்துடணும். எதுக்கு யா கணத்துல உட சொன்னீங்க அப்படின்ட்டு ஊந்துட்டு போய் கேட்கணும். உழுன்னு சொன்னா ஊந்துடணும். அப்ப அந்த சமயத்துல ஏன்னு கேட்க கூடாது. அதே போல எந்த விஷயம் சொன்னாலும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு கெட்டு குட்டிச்சோரா போன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு கேள்வி கேட்டுச்சான். ஒரு தூத்துக்குடிக்கு உபன்யாசத்துக்கு பேருந்தேன் ஒரு நாடார் பையன் வந்தான். அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா, வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன்னு. ஏன் அப்படின்னா பிராமணா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், நிறைய பிரச்சனை. எங்க கூட்டத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும், சுத்த பத்தத்தை கடைபிடிக்கணும். இந்த தூய்மை அப்படின்னு உஜாலா போட்டு வெளுத்தா முன்னெல்லாம் விளம்பரம் வரும் இல்லைங்களா, வெள்ளையா மாறும்ட்டு. அந்த உஜாலா வெண்மையை விட மேலான வெண்மை எங்களோட மனசு. அதனால எங்களை போல ஒரு தூய்மையான மனசு கொண்ட கூட்டத்துல பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் வந்து அந்த தூய்மையான வெண்மையான உள்ளத்தை மெயின்டைன் பண்றது. நாங்க ஆயுசு முழுக்க எங்க உள்ளத்தை வந்து தூய்மையா சுத்தமா வச்சுருக்கிறோம். அதே போல சுத்தமா வச்சுருக்கும் போது பாவம் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ நாடாராவே இரு. அதுக்கு அடுத்த கட்டத்துல அவர் சொன்னாராம், இல்ல சாமி நாங்க பாவம் பண்றோமே, நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அருகதை இருப்பா, நீங்க பண்ணலாம்ப்பா, ஆனா நாங்க பண்ணக்கூடாது. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம், இப்பதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம் தான். ஆனா பாருங்க, பாழா போன அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க பிறந்தாலே இதை போல தவறெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் பண்றதுக்கும் அருகதையே கிடையாது. நீ இதை போல எக்கச்சக்கமான பாவம் பண்ற கூட்டத்திலேயே பிறந்து பாவமே பண்ணினது அதான் உன் நல்லது அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டாராம், பின்ன இந்த பாவத்தை எப்படி போக்குறது? மாசம் மாசம் அமாவாசை வர்றது பத்தியா 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 9 வேஷ்டி வச்சுக்கோ, என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, சகல பாவமும் அவனுக்கு போயிடும்னு.
அடுத்தவங்களோட பாவ முட்டையை சுமந்து 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 சுமை தாங்கியாக வாழ்ந்துருக்கிற இவர்களை போல கூட்டத்தையா நீங்க இவ்வளவு நாள் தப்பா பேசிருந்தீங்க இல்ல விமர்சனம் பண்ணிருந்தோம் நம்மளும் சேர்ந்தானே. இதை போல அடுத்தவங்க பாவத்தை தங்களோட முதுகுல சுமக்கிற இவ்வளவு புனிதமானவர்களை பார்க்கும்போது என்ன மனுஷன் சாமிய கண்ணால பார்க்க முடியலையே, யார் யாரெல்லாம் ஏங்குறீங்களோ அவங்க எல்லாருமே இதே போல சாமிகளை பாருங்க. ஒவ்வொரு அமாவாசை வரும்போதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லா பாவத்தையும் தான் சுமக்கறாங்க. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்டே பாவி பயலே. ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தட்சணை தட்சணை கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே நம்ம பண்ண பாவம்லாம் போயிடும். ஸோ யார் யாரெல்லாம் ஊரில் உலகத்தில் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிங்களோ அந்த பாவம் பண்ண எல்லா பாவிகளும் கியூ கட்டி நின்று இதை போல கூட்டம் எங்கெங்க இருக்குன்னு தேடி பார்த்து அமாவாசை அமாவாசை அன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பாவத்தை போக்கி ஃப்ரெஷ் ஆகிடும். இது ஒரு நியாயமா படுதாடா, இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா, இது நியாயமா படுதா? குடும்பம் ஒரு கதம்பம் ஒரு படத்துல விசு வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்த ஒரு வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னா அந்த பைத்தியம் பிடிச்சி போன வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு வைத்தியர்கிட்ட தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார். அந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா பாவிகள் பண்ண பாவத்தை நீங்கள் உங்கள் முதுகில் சுமக்குறீங்களே, உங்கள் பாவத்தை யார் சுமப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் தான். சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா அதை பற்றி நீ கவலைப்படாதே. இல்லை சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, இல்லை நாங்கள் பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுறோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவமும் போயிடும்னு. பிரம்ம யஜ்யம் பிரம்ம யஜ்யம், ஊரில் இருக்கிற எல்லா பாவிகளோட பாவத்தை அந்த யாகத்தில் போட்டுருவோம். நாங்கள் மூட்டை கணக்கில் சுமந்த அடுத்தவங்க பாவத்தை அந்த பிரம்ம யஜ்யில போட்டு கொசிக்கிடுவோம். குரு சிஷ்யன்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற டைலாக், பித்தளை சொம்போ திருடி அதை விற்று ஏன் ஏன் பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு உள்ளே வந்த, அதுக்கு பேர்ச்சம்பழத்தையே டேரெக்டாக திருட வேண்டியதுனா அப்படின்ட்டு. அந்த மாதிரியே நான் பாவம் பண்ணி அந்த பாவத்தை உன் காலடியில் வந்து இறக்கி நான் இறக்கின பாவத்தை நீ ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் போட்டு பொசுக்கிறத விட நேரடியாகவே நானே அந்த பிரம்ம ஏற்ற யாகத்தை வளர்த்து என்னோட பாவத்தை அதை இறக்கிட்டா, இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு இல்லையா சாமி அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோயா அந்த பிரம்ம ஏற்றத்தை நாங்கள் பண்ணலாமா, நீ பண்ணப்படாது, நீ பாவம் தான் பண்ணணும். அந்த பாவத்தை என்கிட்ட வந்து கொடுக்கணும், நான் அந்த பாவத்தை நேரடியாக பிரம்ம ஏற்ற யாகத்தில் போடுவேன். ஸோ பிரம்ம யஜ்ய யாகம் டைரக்டா வளர்க்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ பாவம் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. 6 வாரம் பூஜை ஆனதுக்கு அப்புறம் என் திருவடி சரணடைங்க, நடக்க வேண்டியது நடக்கும். பாவத்தை ஒழிங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இவங்க கூட்டத்தை ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா யாரோ தெரியாம, அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல. அவன் தமிழ்நாட்டுல விவரம் தெரியாம பாவத்தை ஒழிங்கிறதுக்கு போல பாப்பான ஒழிங்கிட்டான், பாவத்தை ஒழிக்கணும். அப்போ ஒட்டு மொத்தமா ஊர்ல இருக்கிற எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க உங்க சமூகத்தை தவிர்த்து பாக்கி சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் பாவம் பண்ண பாவிகள். ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா ஜாயதே சூத்ரஹா, அதே போல பாவம் பண்ண பாவிகள் பாவ மூட்டையோட சுமந்து இருக்கிற அந்த பாவ மூட்டைய உங்க காலடியில அமாவாசை அமாவாசைக்கு 100 ரூபாய் தட்சணை குத்து இறக்கிட்டா நீங்க யாகம் வளர்த்து இறக்கிடுவீங்க அப்படித்தானுங்களே. ஏன்னா இவங்கெல்லாம் புண்ணியம் பண்றதுக்கே பிறந்தவங்க, அதனால அந்த சமூகத்துல நீங்க எல்லாம் பிறக்காதீங்கப்பா, அந்த மாதிரி பிறந்தா வாழறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா. இப்ப நீங்க உபன்யாசம் கேட்கற பண்ற எனக்கு ஒரு பங்கு தான் புண்ணியம், கேட்கறவாளுக்கு தான் ரெண்டு பங்கு புண்ணியம். இப்போ இதே சமூகத்தை சேர்ந்த அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான், அதுவும் பாருங்க குறிப்பிட்டு இதே நாடார் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதே நாடார் சம்பந்தமான ஒரு சார்வாள் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சொன்னது, அவங்க வாழற தெருவுக்குள்ளவே அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டான் சொல்லி தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடிச்சாங்களாம். ஒரு காலத்துல சாமி ஒரு பஞ்சாயத்து தலைவர் வேதாந்த அழகாஜன் அவ்வளவு ஃபேமஸ் சிவன், ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார்குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இல்லையா தாத்தா, வீட்டுல வெட்டியானோ தலையார்கள வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு, அம்மா சின்ன குழந்தை சொல்றான் அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க தாத்தா. ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இப்போ இது எப்படிங்கன்னா மனுஷனுக்கு மனுஷன் எல்லாரும் ஒண்ணுதான், யாரும் ஒசந்தவங்க இல்ல தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த தத்துவத்திலும் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு சக மனுஷன் தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடிக்கிறதுக்கு பேரு புண்ணியமா பாவமா? இல்ல பாவம்னு தெரிஞ்சே அந்த பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஏதாவது ஒரு யாகத்தை வளர்த்து அந்த பாவத்தை அதுல போட்டு அமிடுவோமோ? ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாவம் பண்ற பாவிகள் அதுவும் குறிப்பிட்டு ஒரு பட்டியல் போட்டீங்களே, நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தியாளோட இருக்கலாம் சீட்டாடலாம், அப்போ இந்த பட்டியல இருக்கிற எந்த ஒரு தவறையும் பண்ணாத புனிதவான்கள் நீங்க எல்லாம் இல்லீங்களா? தப்ப
தப்பு கிடையாது. இப்ப சமீபத்தில் ஒருத்தர் மாட்டினாரு, காஞ்சி உலகலந்த பெருமாள் கோயிலோட அர்ச்சகர் சேஷாத்ரி, தண்ணி அடிச்சுட்டு பார்க்கிங்ல ஏற்பட்ட பிரச்சனைக்காக அடி வாங்கினேன். அந்த வாங்கின அடியை அப்படியே கோயில் பக்கம் திசை திருப்பினாரு. யார் தெரியல சுமை, திருப்பின விஷயத்துல ரொம்ப தலையர சுட்டேன், ரொம்ப கட்டி வச்சு அடிச்சுட்டு கட்டி வச்சு அடிச்சாங்க. அவ கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு உட்டாரே ஒரு ரீல். ஆனா பாருங்க, அவர் விட்ட ரீல் ஆதாரபூர்வமாக அறுந்து போய் நான் தண்ணி வச்ச பிரச்சனை தெரியாம பயந்து போய் மாத்தி சொல்லிட்டேன்ட்டு அப்படியே சொன்னாரு. இந்த விஷயத்துக்கு குறிப்பா பேர் போன கூட்டத்தை சேர்ந்த கூட்டம் நீங்க தான். ஏன்னா 7 வயசுலயே கல்யாணம் பண்ற கூட்டம் தான் நீங்க. படிக்க வேண்டிய வயசுல இருக்கிற குழந்தைங்களை மனசாட்சி இல்லாம அந்த வயசுல கல்யாணம் பண்றது, அதுவும் அதிகாரபூர்வமாக கல்யாணம் பண்றது எங்களோட அதிகாரம் சொன்னது சமீபத்தில் கூட சிதம்பரம் நடராஜர் கோவில்ல. அதுவும் அதை போல இவர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் எல்லாமே இவங்களோட சாஸ்திரம் வேதம் சொன்னது, நாங்க சொல்லல. அதே சார்வால் தான் சொன்னாரு, இந்த வயசு வந்துச்சுன்னா உடனே பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துணும். 11 வயசுக்கு மேல அந்த பீரியட் மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு. அதனால 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சாஸ்திரம். கௌரி என்பத பிரம்மலோகம் ரௌரவம் துரஜஸ்பலாம். அப்படி 8 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்? நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம். இதை போல படிக்க வேண்டிய விளையாட வேண்டிய வயசுல இருக்கிற குழந்தைங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற நீங்க சொல்றீங்க. நீ பாவம் தான் பண்ணணும். தேவநாதன் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? உங்க கூட்டத்தை சேர்ந்தவர் தானே. காஞ்சி சங்கர மடம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தானே. கொலை பண்ணாங்களே ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதிமுகல முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது தானே அவங்க கைது பண்ணாங்க. உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் கோயில்ல பூஜை பண்றாங்க, நாங்க மட்டும் இருக்கணும்ன்றாங்க. சுத்த பத்தமா ஆச்சாரமா பூஜை பண்றதும் நாங்க தான் அப்படின்னு சொல்றதும் நீங்க தான். 40 வருஷங்களுக்கு முன்னாடி சாமி சிலைகளை கோவில் இருந்து திருடி மறைச்சு வச்சிருந்த சிவாச்சாரியார் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்து சமய அறநிலைத்துறையோட உரிய அனுமதி இல்லாம அவர் வீட்டுல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த கணக்கில் இல்லாத காத்தாயி அம்மன் வெள்ளி கவசம் 1, சிறிய வெள்ளி குத்துவிளக்கு 2, சிறிய வெள்ளிக்குடம் 1, சனீஸ்வரன் வெள்ளி கவசம், இதை எல்லாத்தையும் மீட்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோவில் இருக்கிற சிலை உட்பட சுத்தமா ஒண்ணுமே இல்லாம வைசிய எத்துன்னு போறதான் கொலை. கூலி வாங்கிட்டு கொலை பண்ற கூலி படையை சேர்ந்த உங்க கூட்டத்தை சேர்ந்தவரை சுட்டாங்களே என்கவுண்டர்ல வட மாநிலத்துல ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தண்ணி குளிய தண்ணி இல்ல, நீங்க சொன்ன தண்ணி இருக்கு இல்லைங்களா? பாருங்க, பட்ட பகல்ல இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் ஏத்துறீங்களா? ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அழிக்கிறது அந்த பாவத்தை ஒட்டு மொத்தமா 11 பேர் கொண்ட கும்பல் பில்கிஸ் பானோ குஜராத் கலவர சமயத்துல உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாவை நாசம் பண்ணாங்களே சமீபத்துல, இப்பதான் விடுதலை பண்ணாங்க 11 பேரை. அதை போல விடுதலை பண்ணதுக்கு அவங்க சொன்ன அர்த்தம் உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதாலே அவங்க நல்லவர்கள் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்களே. இதை போல நீங்க சொன்ன எல்லா பாவம் அடுத்தவங்க பண்ணுகிறாங்க அப்படின்னு சொன்ன எல்லா பாவத்தையும் உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஒட்டு மொத்தமா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பண்ணிருக்கிறீங்க. பண்ணிட்டு நாங்க சுத்தமான புனிதவான்கள், எங்க கூட்டத்துல வந்து பிறகதே ரொம்ப கஷ்டம், பிறந்தா மெயின்டைன் பண்றது அதை விட கஷ்டம், அதனால நீ பாவம் பண்ற சமூகத்திலே வந்து பிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிராமணா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், நிறைய பிரச்சனை. இந்த வேமா சூசோ இல்லாம ஓபனா மைக்குக்கு முன்னாடி ஏன் இப்படி ஏன்னா மரியாதை இல்லாம சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. ஐயா ஏன் ஐயா இப்படி அப்படின்னு சுருக்கமா ஏன் இப்படி? இப்போ இதை போல ஓப்பனா நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா சமீபத்தில் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரங்கராஜன் சொன்னது உலகத்தையே வாழ வச்ச கூட்டம் நாங்க தான். யாரோ வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, யாரோ வந்து உலகத்தை காப்பாற்றி கொண்டிருந்த சமூகம் இது, உலகத்தை காப்பாற்றி கொண்டிருந்த சமூகம் இது. யாரோ வந்து காப்பாற்றுவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள், அதனால் தான் உங்களை உங்களாலேயே காப்பாற்ற முடியாமல் போனது. அடுத்து பாருங்க, இந்த சினிமா உலகத்தை சேர்ந்த லெஜண்ட் அவர் இல்லைன்னா காமெடி ஃபீல்டே கிடையாது. அதே போல ஹியூமர் சென்ஸ்க்கு சொந்தமான லெஜண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட், இட்ஸ் தி சுப்ரீம் கம்யூனிட்டி இன் தி வேர்ல்ட், தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். ஆ பாத்தீங்களா, சுப்ரீம் பிரெயின், சூப்பர் பிரெயின், உலகத்திலே நம்பர் 1 பிரெயின். இப்ப பாருங்க அடுத்து இவரு வாமனா தெய்வம் லாலே தலே லாலே. இதை போல ஓபன் மேடையில பொதுவெளியில அடுத்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பாவம் பண்ணுங்க, நாங்க மட்டும்தான் புண்ணியம் பண்ணோம் அப்படின்ற இவங்க சொல்ற அதிகாரத்தை இவங்க வெறும் வாயால சொல்லல,
இவங்க எந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சுத்தி நிக்கிறாங்களோ அந்த சனாதன தர்மத்தை தாங்கி நிற்கிற ஸ்மிருதிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மிருதிகள் கொடுக்குற அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இவங்க என்ன மாதிரி ஒசந்தவங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ சொன்னார் இல்லைங்களா அடுத்தவங்க பாவத்தை நாங்க வாங்கி நாங்க சுமந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இந்த மீன் அவதாரம் இட்டாங்க இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட புராணம்னு நினைக்கிறோம். அந்த புராணத்துல மிக முக்கியமான பக்கங்கள் டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம், அந்த சமயத்துல இருக்கிற நடைமுறை வார்த்தை தான் அந்த காலத்துல இருக்கிற பிரச்சனையை சொல்லும் போது விளக்க முடியும். டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம், அந்த காலத்துல தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல இருக்கிறவங்க தேவதாசிகளாக வாழ்ந்தவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னா அதை போல அந்த சமயத்தில் இந்த தேவதாசிகள் பண்ற பாவத்தை இவங்க எப்படி போக்கி ஃப்ரெஷ் ஆகுறாங்கன்னா வாயில சொல்ல முடியாது. தொகுது பார்த்தீங்களா, இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க அந்த மாதிரி இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க கூட இருந்துட்டாங்கன்னா அவங்க பண்ண பாவம்லாம் சுத்தமா போய் அவங்க ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இதை போல அவங்களோட பாவத்தை இந்த மாதிரி ஸ்டைல போக்குவாங்க, அது அதிகாரப்பூர்வமாக புராணத்திலே எழுதி வச்சிருக்காங்க. சோ இதை போல சனாதன தர்மமும் அதை சுத்தி இருக்கிற ஸ்மிருதிகளும் இதை போன்ற புராண கட்டுக்கதைகளும் ஒட்டு மொத்தமா கொடுத்த அதிகாரத்தின் பேரில் தான் அடுத்தவங்க பண்ற பாவத்தை நாங்க டைரக்டா வாங்கி அதை நாங்க யாகத்துல போட்டு பொசுக்கிறோம்ட்டு ஓப்பனா சொல்லுங்க. விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்திலேயே இதை போல அநியாயத்துக்கு உருடா ஊட்டுனுக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப விஞ்ஞானம் வளராத அந்த காலத்துல இருந்த வாழ்ந்த மனுஷனுங்களை என்ன மாதிரி குடும்பம் பண்ணிருப்பாங்க, என்ன என்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் பேரை எப்படி எப்படி சொல்லி அவங்கள அநியாயத்துக்கு அமுக்கி அடக்கி ஒடுக்கி வச்சிருந்திருப்பாங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போல இவங்க கட்டுக்கட்டா புராணங்கள் சாமிகள் கடவுள்கள் அப்படின்ற பேர்ல கட்டி வச்ச கட்டு கதைகளை உடைச்சிதான் பெரியார் அவர்கள் வந்து பகுத்தறிவை வளர்த்தாரு. அதான் பாருங்க இந்த நிமிஷம் மட்டும் குறிப்பிட்டு தமிழ்நாடு சொன்னாலே இவங்களுக்கு எரியுது. பின்ன எல்லாரும் கஷ்டம் வரும்போது கிருஷ்ணாராமா கோவிந்தான் தான் சொல்லுவான், தந்தை பெரியார் வாழ்கன்னா சொல்லுவான். அதுவும் அந்த எரிச்சல் எங்க அளவு போய் நிக்கும் தெரியுங்களா, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை. அதை போல எரிச்சல் தாங்காம தான் இந்த நிமிஷம் மட்டும் பெரியார்னு சொன்னாலே ஏய் பத்திட்டு எரியுடா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா. ஐயோ இதை போல புண்ணியமானங்களுக்கு சனாதன தர்மம் கொடுக்கற அதிகாரத்தின் பேரில் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கும் போது கூட உட்காந்து இப்ப கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இதை போல அநியாயமா பாவிகள் பாவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் உங்களை நாங்க சொல்லல. பிராமணர்களை யாரும் எதிர்க்கல, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறாங்க. இதை போல கேவலமான எண்ணங்கள் கொண்ட அந்த சித்தாந்தத்தை தான் தமிழ்நாட்டுல எதிர்க்கிறாங்க. உங்க பாயில சொல்லணும்னா புரியுது நீங்க. ஆமா தமிழ்நாட்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிராமண துவேஷம் எப்ப இருக்கோ திருமால் துவேஷம் இருக்கும். எதுக்காக குறிப்பிட்டு தமிழ்நாடு சொல்றாங்கன்னா ஒரு சில மாநிலங்கள்ல அதுவும் குறிப்பா கர்நாடக மாநிலம் நினைக்கிறோம், இந்த கர்நாடக மாநிலத்துல ஒரு சம்பிரதாயமே இருக்குது சாஸ்திரமே இருக்குது. இவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லாமல் வேற கூட்டத்தை சேர்ந்தவங்க பண்ற பாவத்தை சரி பண்ணணும்னா அவங்க பாவம் போகணும்னா இவர்கள் சாப்பிட்டு வச்சுட்டு போன அந்த எச்சில் இலை இருக்கு இல்லைங்களா அது மேல படுத்து உருண்டா அடுத்தவங்க பண்ண சாபம் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வருஷம் வருஷம் பண்ணுகிறாங்க. அந்த மாதிரி அங்க பண்ணிருக்கிறாங்க, எங்களை தெய்வமா மதிச்சுருக்காங்க, இங்க எங்களை போட்டு மிதிச்சு நிக்காங்க அப்படின்றதால தான் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டு சொல்றாரு. இதை போல A to Z EP கோல இருக்கிற எல்லா தவறையும் ஒட்டு மொத்தமா நீங்க பண்ணிட்டு பாவ மூட்டையா சுமந்து நிக்கிற நீங்க தான். நாங்க பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு பண்றோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் போயிடும். இப்ப புரியுதுங்களா, காலங்காலமாக இதை போல சொல்றவங்க கதைய நம்பியே இவங்க பேச்சையும் கேட்டு ஊருக்குள்ள சுத்தி நிக்கிற கூட்டம் இன்னமும் இருக்குது. இந்த மாதிரி ஜென்மங்கள் இதுக்காக கட்டி வைக்கப்பட்ட கதையை நம்பி பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற அதே ஜென்மங்கள் தான் பாருங்கள் இந்த மங்கிய விஷமிய ஃபாலோ பண்ணுற ஜென்மம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணுங்க. திருவோடு இருக்கு இல்லைங்களா, திருவோடு அந்த திருவோடை குறித்து நாளைய தினம் சும்மா இல்லைங்க ஆதாரபூர்வம் பதிவு பண்ணப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.